இஸ்ரேலில் பெண் செய்தியாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக வெளியாகியிருக்கும் நேரடி காட்சிகள் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே பல ஆண்டுகளாக பகைமை நிலவுகிறது. மேற்குக்கரை பகுதி மற்றும் ஜெருசலேம் நகரம் யாருக்கு சொந்தம் என்பதில் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் மேற்குக்கரை பகுதியில் ஜெனின் நகரில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாமுக்குள் நேற்று காலை இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அதிரடியாக நுழைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது இஸ்ரேல் வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் அல் ஜசீரா நிறுவனத்தின் பெண் செய்தியாளர் ஷரீன் அபு அக்லே கொல்லப்பட்டார். அலி சமூதே என்ற மற்றொரு செய்தியாளர் படுகாயமடைந்தார். ஷரீன் அபு அக்லே சுடப்படுவது மற்றும் அவரை மீட்க சக செய்தியாளர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பான காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தலையில் தோட்டாக்கள் பாய்ந்ததால் நிகழ்விடத்திலேயே ஷரீன் உயிரிழந்துவிட்டார். 51 வயதான ஷரீப் அபு அக்லே பாலஸ்தீன் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் தேடுதல் வேட்டை குறித்து செய்தி சேகரிக்க சென்றிருந்தார். பாலஸ்தீன தீவிரவாதிகள் தான் ஷரீனை சுட்டுக் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் காயங்களுடன் உயிர் தப்பிய மற்றொரு செய்தியாளர் அலி சமூதி, இஸ்ரேல் ராணுவம் கூறுவது முற்றிலுமாக பொய் என்றும் ராணுவ வீரர்கள்தான் தங்களை குறிவைத்து சுட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 1997 முதல் அல் ஜசீராவில் செய்தியாளராக பணியாற்றி வந்த ஷரீன் அபு அக்லேவின் மறைவிற்கு சர்வதேச ஊடகவியலாளர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.